இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம இந்த தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதில் உள்ள சில விஷயங்கள் எப்படி எப்படி அதை பார்க்கலாம்ங்கிறத தொகுப்பாக பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பஞ்சாங்கங்கள் வருஷ வருஷம் இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒருவேளை அந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுன்றது நமக்கு ஒரு முறை உண்டு அந்த பஞ்சாங்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இலவசம்தான் காசுலாம் வாங்குறது இல்லைங்க அதை கேலண்டர் மூலமாக நானே உட்காந்து அதை டிசைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு திதிகள் எப்படி இப்படி பண்ணணும் அதுக்குள்ள வழிபாடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பண்ணியிருக்கோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வருஷம் வருஷம் வாங்குறவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து வாங்கிக்கலாம் இதுக்கெலாம் கட்டணம் கிடையாது ஒருவேளை திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து திருச்சி ஆஃபீஸுக்கு செவ்வா புதன் வியாழன் நேராக வந்து வாங்கிக்கலாம் இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை நாங்கள் நேராலாம் வர முடியாது நீங்கள் எங்களுக்கு போஸ்டலில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு போஸ்டல் கட்டணங்கள் அதுக்கு நாங்கள் வாங்குவோம் அது போஸ்டல் கட்டணங்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த பஞ்சாங்கம் வரும் அந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் வரும்னா நீங்கள் அந்த டெய்லி அந்த திதிகளை பார்த்துட்டு அந்த திதி தேவத்தையும் வந்து அந்த வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த திதிக்குன்னு ஒரு வழிபாடு இருக்குது இதை தவிர்த்து அதையே நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நான் தரேன் அதை அந்த வழிபாடுகளை செஞ்சிக்கும் பொழுதும் அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை டெய்லி நீங்கள் அந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த அந்த நாள் வெற்றி நாளாக மாறுங்கிறது இந்த பஞ்சாங்கம் படிக்கிற குடும்பங்களில் இருக்கவங்களுக்கு தெரியும் அதனால் அதை நீங்கள் வாங்கி நீங்கள் பயனடையலாம் அன்பர்களே இப்போ இந்த தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்ம சொல்லி வர மாதிரி கன்னி ராசி இப்போ நம்ம சிம்மராசி பார்த்துட்டு இப்போ கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வந்து வெளி தூர பயணங்கள்னால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த தொகுப்புகள்லாம் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி மூலமாகவும் அதே போல் சனீஸ்வர பகவானோடய பயிற்சி மூலமாகவும் அதேபோல் குரு பகவானோட பயிற்சி மூலமாகவும் அதில் உள்ள கிறிஸ்பான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறோம் ஸோ வெளிநாடுகள் வெளியூர் தொலைதூரம் சென்று வெற்றிகள் பெறக்கூடிய அமைப்புகள் ராசி அன்பர்கள் அப்போ இந்த உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தடைகள் உங்களுக்கு வரும் இல்லை நான் என் குடும்பத்தை பார்க்கணும் நான் எப்படி போவேன் இப்படி இல்லை குழப்பம் பண்ணாம இப்ப நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களாக அமையும் வெளி ரீதியான உள்ள படிப்புகள் சம்பந்தமாவோ இல்லை நீங்க ஒரு ஊரில் இருக்கீங்க படிப்பா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல உத்தியோக பிராப்தியாக இருக்கலாம் அதாவது தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கலாம் இதை சந்தோஷமாக எடுத்துக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் பழைய வாகனங்கள் இருந்தது அப்படின்னா வாகனத்தை புதுப்பிச்சுக்கிறது நல்லது இது இந்த டயத்தில் ஏன்னா இப்போ நீங்கள் பழைய வாகனத்தையே நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது சில ஆபத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ வரன் வரும் இந்த வரும் வரும்பொழுது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டு அதாவது வெறும்னா கட்ட பொருத்தம் அதாவது வெறும் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசிய பொருத்தம் இது மட்டும் இல்லை ஜாதகத்தில் நல்ல கற்ற ஜோதிடம் பார்த்திங்கன்னா கட்ட பொருத்தம்னு சொல்லுவாங்க சில ஜாதகத்துக்கு சில பொருத்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் கட்ட பொருத்தம் நல்லா இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் ஒருவேளை ஜாதக ரீதியாக பார்த்து அந்த கல்யாணம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அந்த கட்டப்பொருத்தங்கள் பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இதில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாமல் இருந்த பல நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போ அதுக்கான வழி இறைவனருள்ள கிடைக்குங்கிறதுல துர்கா தேவியின் அருளில் கிடைக்கும் என்பதில் இதை நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கோங்க இந்த இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோலம் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்களோ துர்கை அம்மனை நீங்கள் வழிபடும் பொழுது மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ரானிஷிங் ரிசல்ட்ஸ் அதாவது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அமானுஷ்யமான ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சி பார்ப்பீங்க ஏன்னா அந்த துர்கையை நம்ம வணங்கணும் பரவாயில்லையே சூப்பராக நம்ம கிடச்சிருத்தே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க கிடைக்கவே கிடைக்காது இந்த குழந்தையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட அந்த குழந்தை வரமும் சகல சௌபாகியத்தையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அம்மன் உறுதியாக தருவாள் சரிங்களா சில பேர் கேலி கிண்டலாக சொல்கிறது உண்டு மந்திரம் சொன்னால் மாங்காய் கேட்காது அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுடைய பண்பாட்டில் இருக்குங்க இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஜோதிடம் தெரிந்தவர்கள் வந்து வெறும்னா அதை சொல்லிட்டு போயிடுவாங்க சாஸ்திரம் தெரிந்தவர்கள் சில விஷயங்கள் கற்றவங்க வந்து அதில் ரிஷிகள் முனிகள் அதே போல் அவங்களுக்கு மகான்கள் சொல்லிட்டு போனது மட்டுமே தான் உண்மை சரிங்களா அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கெட்ட காலங்கள் வரும்பொழுது அதை வந்து ஜெயிக்கக்கூடிய சக்தி யார் கொடுப்பா சுவாமி கொடுப்பார் அப்போ அதை நீங்கள் தின்னமாக நீங்கள் நம்பிடணும் ஐயோ நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு கன்சல்டன்ட் சொல்லிட்டார் அவ்வளோதான் நீங்கள் அஞ்சு வருஷம் அப்படின்னா பயப்படலாம் கூடாதுங்க அப்படிங்கும்போது தெய்வம் தான் நவகிரக அரசர்கள் சக்தி ஆனவர்களே ஆனால் அவர்களுக்கே சக்தி வேணும் இப்போ ராகு பகவானுக்கே சக்தி வேணும்னா துர்கிட்ட தான் போய் நிற்பார் கேது பகவானுக்கே சக்தி வேணும்னா காளியிட்டையும் விநாயகர்கிட்டையும் தான் போய் நிற்பார் ஸோ நீங்கள் அந்த சுப்ரீம் பவரை நீங்கள் நம்பணும் ஜாதக ரீதியாக நல்லா இருக்கும்போது அவங்கள வழிபடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாதக ரீதியாக தீமையான விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த தெய்வத்தை நீங்கள் நம்பி வழிபடும் பொழுது அந்த தீமைகள் கம்மியாக உங்களுக்கு வரும் இதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் துர்காதேவியை வழிபட்டு வர்றதும் அதே மாதிரி குழந்தைகள் வந்து வண்டி வாகனத்தில் பொழுது ரொம்ப கவனமாக இருந்துக்கிறதும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து ரேசிங் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழந்தைகள் அதாவது டீனேஜில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதும் அதே மாதிரி வயசில் பெருசாக இருக்கிறவங்க குழந்தைகளை போய் இதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாத இதை செய்யாதனா குழந்தைகளே வந்து உங்களை எதுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு மூணாவது மனிதர் வீட்டுக்கு போய் நீங்கள் போக்கிங் நோஸ்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களோட விஷயத்தில் போய் நீங்கள் போய் தலையிட்டு நான் இப்போ சமரசம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்து அதாவது கெட்டவன தொட்டவனும் கெட்டாங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஜ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு ஸோ உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாமல் அடுத்த வாழ்களுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும் வழிபாடுகள் ரீதியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயில்கள் ரீதியாக போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு உறுதியாக இந்த வரு இந்த வருடத்துக்கு நீங்கள் போகணும் சரிங்களா விடாமல் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு எத்தனை தடவை போக முடியுமோ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் இல்லை நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னா டெய்லியே நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் அப்போ நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வந்து உங்கள் குலதெய்வ மந்திரங்களை சொல்லணும் அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார நீங்கள் நினச்சிகிட்டே வர்றது நல்ல விஷயங்களாக இருக்கும் டெய்லி நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு காசை எடுத்து வாராகியை மனசார நினச்சி ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோசுதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு மனசார நினச்சிட்டு உங்கள் தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் போட்டுகின்றே வர்றது அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா பழமையான வாராகி கோயில் அதாவது தமிழகத்திற்கே ஒரு பெரிய மாமன்னரான ராஜராஜ சோழன் வணங்கின தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி அம்மன் அப்போ அந்த வாராகி அம்மனோட மூல மந்திரத்தை கருவூராடு சொன்ன மூல மந்திரம் தான் இது வா நம்ம ராஜராஜ சோழனுக்கு உபதேசித்த மந்திரம் தான் அந்த மந்திரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அது ஒருவேளை காசெல்லாம் நல்லபடியாக அந்த காசு சேர்ந்து உங்களுக்கு மன ரீதியான விஷயங்கள் மாதிரி நல்லபடியாக இருக்கும் காலத்தில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வர் கோயிலில் போய் அங்கே வாராகி அம்மனுக்கு உங்களால் ஆன காணிக்கையை செலுத்திட்டு மாதிரி ஏதாவது பொருள் எதாவது வாங்கி தர முடிஞ்சிச்சுன்னா புடவை அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்து வாராகியை வழிபட்டுட்டு வர்றது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அன்பர்களே இது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அஷ்டமி காலங்களில் வரும்பொழுது அஷ்டமி காலங்களில் இந்த குழந்தைகள் ரீதியாக இப்போ நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நான் சொன்ன மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறது கால் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு கால பைரவரை விடாமல் அஷ்டமி திதிகளில் போய் நீங்கள் பக்கத்தில் உள்ள பழமையான சிவாலயத்துக்கு போய் நீங்கள் கால பைரவரை வழிபட்டுட்டும் பைரவ அஷ்டகத்தை படிக்கிறதும் அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா ஓம் கால பைரவாய நம்ம ஓம் கால பைரவாய நம்ம ஓம் கால பைரவாய நம்ம இதில் நம்ம ஹ அப்படின்னா அடுத்த வாழ்க்கு போகும் நம்மன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் அகத்துக்கு வரும் ஸோ கால பைரவாய நம்ம கால பைரவாய நம்ம உன் கால பைரவாய நம்மன் மனசார நீங்கள் நினச்சிகிட்டே வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும் இது வந்து இறைவனோட அருள்னால் இது திண்ணமான விஷயம் ஸோ காலங்கள் உங்களுக்கு பெரிய லெவலுக்கு வெற்றிகளை கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் இறைவனை வழிபடும்பொழுது சில குறைகள் நம்ம சொன்ன விஷயங்களில் வந்து மாறுதல்களுக்கு உன் உட்பட்டதே தெய்வம் காப்பாற்றுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்மளை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து துளாராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்கும் அதுக்குள்ள வழிபாடுகள் ரீதியாக எப்படி எப்படி சரி செஞ்சுக்கலாம்ங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா